நண்பர்களே, இன்றைய தினம் நாயகன் என்ற திரைப்படத்திலிருந்து தென்பாண்டி சீமையிலே என்ற பாடல். தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யாரடித்தாரோ தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யாரடித்தாரோ வளரும் பிறையே தேயாதே இனியும் அழுது தேம்பாதே அழுதா மனசு தாங்காதே அழுதா மனசு தாங்காதே தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யாரடித்தாரோ மிக அருமையான ஒரு தாலாட்டு பாடல் போல இருக்கும். படம் பூரா அந்த பாட்டு வரும். எழுத்து போடும்போது தோட்டக்கத்தில் அந்த நாயகன் படம் 1987 வந்தது. உலகநாயகன் கமலஹாசன் நடித்த படம், மணிரத்னம் அவர்கள் டைரக்ஷன் செய்த படம். இந்த படம் 1987 வந்தது. பாம்பேயில் வரதராஜ முதலியார் அப்படிங்கிறவருடைய வாழ்க்கை வரலாற்றை தான் இந்த படமாக எடுத்திருக்காங்க. ஆங்கில படத்து காட்ஃபாதர் என்ற ஆங்கில படம் 1972 வந்தது. அந்த படத்தினுடைய தழுவல் கூட இதில் இருக்கின்றது. இந்த படத்திற்கு இசை இளையராஜா அவர்களினுடைய 400வது படம் அது. பாடல் வரிகளை எழுதியது புலமை பித்தன். இந்த நிலா அது வானத்து மேலேங்கிற பாட்டை மட்டும் இளையராஜா ஐயா எழுதி பாடியிருக்காரு. மற்றபடி அனைத்து பாடல்களையும் எழுதியது புலமை பித்தன் ஐயா. புலமை பித்தன் ஐயா இப்போ நம்ம உயிரோடு இல்லை. ஸோ இந்த பாடலை எழுத்து போடும்போது இந்த பாடலை பாடுவது இளையராஜா ஐயா. மற்றபடி கமலஹாசன் அவர்களும் பாடியிருக்காரு. அதனால் இரண்டுமே கமலஹாசன் பாடிய பாடலும் நல்லாயிருக்கும், அண்ணன் இளையராஜா பாடிய பாடலும் நன்றாக இருக்கும். நாயகன் படம் ஒரு அருமையான படம், நல்ல ஒரு கதை, ஒரு சமூக பிரச்சனையை வந்து மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படம். பாம்பேயில் வாழும் ஒரு ஏழை தமிழ் மக்களினுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, அதை எதிர்த்து ஒரு போராடக்கூடிய ஒரு போராளியினுடைய ஒரு கதையாக இந்த படமானது 1987 வந்தது. ஒரு அருமையான படம் அந்த படம், நாயகன் படம். இந்த நாயகன் படத்தில் தான் முதல் முறையாக சரண்யா அவர்கள் ஜோடியாக கமலஹாசன் அவர்களுக்கு நடித்தாங்க. இப்போ தான் சரண்யா வந்து அம்மா வேஷத்தில் தனுஷ் அவர்களுக்கு இந்த மாதிரி நிறைய பேருக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கெல்லாம் வந்து அம்மா வேஷத்தில் சரண்யா நடிக்கிறாங்க. இந்த படத்தில் வந்து அவங்க முதல் முறையாக ஹீரோயினாக நடித்தாங்க. எனவே இந்த நாயகன் படம் நல்ல படம், அனைவரும் பாருங்கள். நன்றி, வணக்கம்.